அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வருஷம் வரக்கூடிய இரண்டாவது சந்திர கிரகணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த நாள் வருது, என்ன டைமில் வருது, அந்த சந்திர கிரகணம் அப்போது நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வந்து எப்படி அந்த நாளில் இருக்கணும், நம்ம குழந்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக பிறக்கிறதுக்கு அன்றைக்கி நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சில முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த நாள், என்ன நேரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருஷம் இரண்டாவது சந்திர கிரகணம் 19/11/2021 நவம்பர் 19ஆம் தேதி தான் வருது. டைம் பார்த்திங்க அப்படின்னா 11:32 சாயந்தரம் 6:33 வரைக்குமே இருக்குது. இந்த சந்திர கிரகணம் நீண்ட நேர சந்திர கிரகணமாக இருக்கும் அப்படின்ட்டு நாசால சொல்லியிருக்காங்க. சந்திர கிரகணம் அப்படின்னா சூரியன், பூமி, நிலா மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறப்போ, சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவில் பூமி வர்றப்போ பூமியோட நிழல் வந்து சந்திரன் மேலே விழுகுது. இதுதான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்னைக்கு தான் நடைபெறும். இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அஸ்ஸாம்லேயும் அருணாச்சல பிரதேசத்துலேயும் மட்டும்தான் தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆன்மீகப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நமக்கு சந்திர கிரகணம் தெரியலை, அதிகளவு தெரியலை அப்படின்னாலும் அதனுடைய தாக்கங்கள் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. அறிவியல் ரீதிப்படி இது ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் ஜோசியப்படி ஆன்மீகப்படி வந்து நமக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. இந்த மாதிரி சந்திர கிரகணம் நடைபெறப்போ தீய கதிர்வீச்சு வெளிப்படும் அப்படிங்கிறதுனால கிரகணம் நடைபெறும் நேரங்களில் யாருமே வந்து வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க இவங்க யாருமே வந்து இந்த நேரங்களில் வந்து வெளியில் வரவே கூடாது. கர்ப்பிணி பெண்கள் வந்து கிரகண நேரங்களில் சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. சாப்பிட்றது, தண்ணி குடிக்கக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. கிரகண நேரம் ரொம்ப நீண்ட நேரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து தர்ப்பை புல் கிடைச்சிது அப்படின்னா இந்த தர்ப்பை புல்லை வந்து உங்கள் வீட்டு வாசலில் தோரணமாக தொங்க விடலாம். நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற சாப்பாடு, சமைக்காத பொருள், தண்ணி, இது எல்லாத்துலேயுமே வந்து தர்ப்பை புல்லை வந்து போட்டு வைக்கலாம். ஒரு சிலருக்கு தர்ப்பை புல் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் துளசி இலைகளை கூட போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது ரொம்ப நீண்ட நேரம் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குளிக்கிறப்போ மஞ்சள் மற்றும் உப்பு கலந்த நீரில் குளிக்கலாம். அதாவது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குளிப்பீங்க இல்லைங்களா, அப்போ வந்து மஞ்சள் மற்றும் உப்பு கலந்த நீரில் குளிக்கலாம். வசம்பையும் மஞ்சளையும் சேர்த்து கைகளில் தடவி வச்சுக்கலாம். நம்ம குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக பிறக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரகண ஒளி படாமல் பூஜை அறையில் இருந்து நம்ம வந்து அந்த நேரங்களில் காயத்ரி மந்திரம், ஓம் நம சிவாயா, கந்தசஷ்டி கவசம், ஓம் சரவணபவ, இந்த மாதிரி சில மந்திரங்களை வந்து பாராயணம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு வந்து நல்ல அறிவு மற்றும் சிறந்த யோகம் கிடைக்கும். ஸோ வந்து இதை வந்து தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரகண நேரங்களில் நீங்கள் உங்கள் வயிற்றை வந்து தடவுறது, அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்ககிட்ட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வயிற்றை தடவுறது, அதுக்கப்புறமா குழந்தைகிட்ட பேசுறதுனால குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அவங்க உடம்புல மச்சம், கருமை நிறம், இந்த மாதிரியெல்லாம் உண்டாகலாம் அப்படின்ட்டு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரகண நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம், கதிர்வீச்சு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இந்த நேரங்களில் நம்ம அதிக அளவில் மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிரகணம் நடைபெறும் நேரங்களில் நம்ம கத்தியை யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக கூர்மையான பொருட்கள், ஊசி, கத்தி, இந்த மாதிரி கூர்மையான பொருட்களை வந்து உபயோகிக்கக்கூடாது. நம்ம உடம்புல சன்லைட் படாமல் நம்மளை நாமளே வந்து பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறமா கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இல்லை, வீட்டில் குழந்தைங்க, பெரியவங்க யாராக இருந்தாலுமே கிரகணம் நடைபெறும் நேரங்களில் நம்ம நெயில் கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே போல் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தேங்காய் உடைக்கக்கூடாது. கிரகண நேரங்களில் வந்து தேங்காயை உடைக்கக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, இந்த மாதிரி நிறைய சம்பிரதாயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து அந்த கிரகண நேரங்களில் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் முடிஞ்ச அளவுக்கு இருந்துக்கலாம். அதே போல் இந்த கிரகண நேரத்தில் கடவுளை மட்டும் நம்ம மனசார நினச்சிக்கணும். கிரகண நேரத்தில் அந்தந்த கிரகத்தோட அமைதிக்காக ராகு மற்றும் கேது பகவான்களை வந்து நம்ம வணங்கலாம். இந்த நேரங்களில் சமைக்கக்கூடாது. ஏற்கனவே சமைக்கப்பட்ட உணவுகளில் வந்து துளசி இலைகளை போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு குளிச்சுட்டு களிமண் தீபத்தை ஏற்றுறது ரொம்பவுமே நல்லது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஓரளவுக்கு செய்ய முடிஞ்ச சில விஷயங்களை தான் வந்து சந்திர கிரகணத்தன்னைக்கு செய்ய வேண்டியதை நான் சொல்லியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்டமனா இயர்லி ப்ரெக்னென்சி, நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.